ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது சேம் டிசைனில் இருக்கிற ரெண்டு பிரைடல் செட், பட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன மேம் ஒருத்தர் வந்துட்டு இந்த பிரைடல் செட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு காஸ்ட்லியாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே டிசைன் தானே, எப்படி வந்துட்டு ப்ரைஸ் வந்து வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு டவுட்ஸ் இருக்கும். அது என்ன ஒரு காரணம் அப்படின்னா, வந்துட்டு டிசைன் வந்துட்டு சேமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க, பட் என்னென்னா குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பிரைடல் செட்டில் வந்து குவாலிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ரெண்டு பிரைடல் செட்டை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்கேன். ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், டிசைன் எல்லாமே சேம் தான். பட் ஆனால் என்னென்னா குவாலிட்டிலையும் அந்த கலர்லேயும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட் பிரைடல் செட், இதில் இதோட பிரைடல் செட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு 4000 தான் இருக்கும். இந்த பிரைடல் செட் ஜஸ்ட் வந்து 4000 ருபீஸ் தான். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா 8500 வரும். ரெண்டுமே வந்துட்டு சேம் டிசைன், பட் குவாலிட்டி வைஸ் டிஃபராக இருக்குது. இந்த பிரைடல் செட் பார்த்தீங்க, இந்த லோ காஸ்ட் பிரைடல் செட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு எல்லோயிஷாக இருக்கும், எல்லோயிஷாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8500 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு எல்லோயிஷாக இருக்காது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சோக்கர் பாருங்கள், இது வந்து லோ காஸ்ட் பிரைடல்ஸோட சோக்கர். இதில் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் அழகாக இருக்குது. அந்த நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இதோட குவாலிட்டி பாருங்கள், தென் இதோட குவாலிட்டியும் பாருங்கள். டிசைன் பார்க்க சேமாக தான் இருக்கும், பட் வந்து சைஸ் வைஸ் பார்க்குறதுக்கும் அந்த குவாலிட்டி அந்த கலர் டிஃப்ரென்ஸ். இது வந்துட்டு ஹாரத்தில் இருக்க பீகாக், இதில் எப்படி இருக்குது, இந்த இதில் எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். இந்த காஸ்ட்லி பிரைடல் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்பல் நல்ல கிராண்டாக கொடுத்துருங்க, பார்க்கும் போதே வந்துட்டு நல்ல கிராண்ட் லுக் தெரியுது. பட் ஆனால் இந்த லோ காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இதாக இல்லை. நீங்கள் இந்த லோ காஸ்ட் பிரைடல் செட்டை தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் இதோடு இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் தெரியும். ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸ். பிரைடல் செட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி டிசைன் தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிராண்ட், டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங். இது இயரிங்ஸ், இயரிங்ஸ் பாருங்கள். இந்த லோ காஸ்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடல் வந்துட்டு இது போல் செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது காஸ்ட்லி செட்டோட இயரிங்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வந்துட்டு ஸ்டோன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இது சூப்பராக இருக்குது. டீக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து வெறும் செயின் தான் கொடுத்துருக்காங்க, பட் வந்துட்டு காஸ்ட்லி செட்டில் வந்துட்டு ஸ்டோன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் ஜுவல்லரி கம்பேரிசன் வீடியோ நிறையா போட்டிருப்போம். அகெயின் இதுவும் வந்துட்டு ஒரு பிரைடல் செட்டோட கம்பேரிசன் வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்துட்டு காஸ்ட்லியாக பே பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். நீங்கள் வந்துட்டு கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பிரைடல் செட் குவாலிட்டி இருக்கும். இது பாருங்கள், இந்த காஸ்ட்லி செட்டோட கைவேங்கி நல்லா கிராண்டாக அழகாக சூப்பராக இருக்குல்ல. இது வந்து லோ காஸ்ட்டோட கைவேங்கி. அது பார்க்கும்போதே நம்ம வந்துட்டு அமௌண்ட் நிறையா ஸ்பெண்ட் பண்ண, அது பார்க்கும்போது இந்த ஜுவல் செட் பார்க்கும்போதே நம்மளோட குவாலிட்டி நமக்கு தெரியும், அந்தளவுக்கு வந்துட்டு வர்த்தியாக இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்.